லஞ்ச புகாரில் அங்கி திவாரி கைது செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது. அதன் அடிப்படையில் லஞ்ச புகாரில் அங்கி திவாரி கைது செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. லஞ்ச புகாரில் அங்கி திவாரி கைது செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது. அதன் அடிப்படையில் லஞ்ச புகாரில் அங்கி திவாரி கைது செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீது 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. லஞ்ச புகாரில் அங்கி திவாரி கைது செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீது 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் விளங்க கேட்கலாம். சார் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். திண்டுக்கல்லில் அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரியை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது. இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் புதிதாக தங்களது வழக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள். இந்த 2 விசாரணை அமைப்பும் ஒரே நேரத்தில் விசாரணை செய்து வருகிறது இந்த விவகாரத்தில். இந்த நேரத்தில் சிபிஐக்கு இந்த விவகாரத்தை மாற்ற வேண்டும் என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசிற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த விவகாரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானது, இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை ஆவணங்களை அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த வழக்கு விசாரணையுடைய போக்கின் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த 2 காரணங்களின் அடிப்படையில் சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட எந்த ஆவணங்களையும் தங்களிடம் பகிரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை மீது சுமத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். அதே போல இந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சார்.